அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, கலைஞர்களே, அமிழ் தமிழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். இன்று நாம் சுவைக்கவிருக்கும் தமிழ் அமிழ்து பேதைமை. பேதைமை குறள் எண் 832. பேதைமையுள் எல்லாம் பேதைமை, காதன்மை கையல்ல தன் கண் செயல். காதன்மை கையல்ல தன் கை தன் கண் செயல். அதாவது பெரு விருப்பம் கொள்ளுதல் எதன் மீது? தகாத செயல்கள் மீது, தீய செயல்கள் மீது. இப்படியெல்லாம் செய்து அதில் ஆறும் கொள்கின்ற அந்த தன்மை இருக்குது பாருங்க, அதுதான் பேதைமையிலுள்ளெல்லாம் பேதைமை, அறியாமையிலுள்ளெல்லாம் அறியாமை. ஆக பேதைமை என்பதொன்று யாதெனின் அது என்ன? ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல் என்று வள்ளுவர் சொல்வார். துன்பத்தை, துயரத்தை, நட்டத்தை தான் ஏற்றுக்கொண்டு அதில் கிடைக்கின்ற அந்த வருவாயை, நன்மையை, புகழை அதையெல்லாம் விட்டு விடுதல் என்று யாரெல்லாம் செய்கிறாங்களோ அதுதான் பேதைமை. ஆகையதான் பேதைமையிலெல்லாம் பேதைமை என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பேதைமை என்றால் என்ன? ஒரு அறிவு கெட்ட தன்மை, அறிவில்லா தன்மை, அறிவிலித்தன்மை, அதை புல்லறிவாண்மை என்று நாம் சொல்லலாம். ஆக இந்த பேதைமை, இந்த பேதைமுள் எல்லாம் என்று இங்கு வள்ளுவர் சொல்கிறாரே, அதில் நமக்கு ஒரு இலக்கண குறிப்பும் இருக்கிறது. இப்போ நாம் அருள் இறந்த மரியே வாழ்க சொல்கிறோம் பார்த்தீங்களா. அருள் இறந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே. ஆக பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்றல்ல, பெண்களுள் ஆசி பெற்றவர் அப்படின்னா என்ன? பெண்களுக்குள்னா ஏதோ பெண்களுக்குள்ள என்பதாக அது போகும். பெண்களுள் என்றால் அமங் விமன் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதை நாம் பெண்களில் என்று சொல்லிவிடக்கூடாது. பெண்களில் என்றால் இன் விமன் என்றாக இருக்கும். ஆனால் தான் பாருங்க, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று இருக்கும். அது கேடு இல்லாத என்கின்ற அந்த ஒரு தன்மை என்பதாக அங்கு இருக்கிறது. எனவே பேதைமையில், கேடில், அன்பில் என்றால் இவையெல்லாம் இல்லாத என்கின்ற ஒரு பொருளாக வந்துவிடும். பேதைமை இல்லாத, கேடு இல்லாத, அன்பு இல்லாத. அதனால் தான் எனக்கு தெரியவில்லை அந்த வருகை பாட்டு மிகச் சிறப்பாக, அன்பினில் பிறந்த ஈரை குலம் அப்படி வரும். அன்பில் பிறந்த என்று அவங்க சொல்லலை. ஏன்னா கேடில் விழிச்செல்வம் என்றால் கேடு இல்லாத ஒரு விழிச்செல்வம் என்பதாக அங்கு இருப்பதை நாம் உணர்கின்றோம், அறிகின்றோம். இந்த பேதைமை தழுவிய அந்த ஒரு நிலை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதற்கு பள்ளிகளிலெல்லாம், நம் திரு அவையில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் இடம்பெறுகின்ற அந்த அவைகளில் எல்லாம் இந்த அறிவு தன்மையும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அறிவும் ஆன்மீகமும் இணைந்தே பயணிக்க வேண்டும். அறிவு ஆன்மீகத்துக்கு எதிரானதல்ல. அப்படி அறிவு இல்லாமல் அங்கு ஆன்மீகம் இருக்கிறதால் பல நேரங்களில் அது மூட நம்பிக்கையாக கூட மாறிவிடும். எனவேதான் இங்கு அறிவு என்பது அங்கு அடிப்படையாக உயர்ந்திருக்க வேண்டும். அதனால்தான் நாம் பார்க்கிறோம், கடவுள் மனிதரை எதற்காக படைத்தார் என்கிற அந்த செய்தியிலே வருகின்ற விடை என தெரியுமா? அது மனிதர்கள் கடவுளை அறிந்து, தம்மை அறிந்து, அன்பு செய்து, பணி செய்து, அதனால் விண்ணகத்தை அடைய வேண்டும் என்றுதான் இருக்கிறது. முதலில் அறிந்துதான். ஆக அந்த வகையில் அறிவு ஒளிர வேண்டும், வேண்டும் பரிவு மிளிர வேண்டும், வேண்டும் துணிவு வளர வேண்டும், வேண்டும் பணிவு மலர வேண்டும், வேண்டும் கற்றுக்கொடு போராடு ஒன்று சேர் மக்களை ஒன்று சேர் மானமும் அறிவும் மாந்தருக்கு அழகு மாணவர்க்கு அழகு மானமும் அறிவும் மாந்தருக்கு அழகு என்றார் பெரியார். அந்த ஒரு செய்தி இது பள்ளி பாடலாக ஒன்று உருவாக்கப்பட்ட ஒன்று, அது அடியனின் பாடல். எனவே இந்த வகையிலெல்லாம் அறிவை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். பேதைமையை இங்கு நாம் நீக்கி ஆக வேண்டும். அறியாமை என்பதெல்லாம் அகற்றப்பட வேண்டும். அறிவு ஒளியேற்றப்பட வேண்டும். அதற்கு இன்று நாம் உறுதியேற்பதற்கு இந்த பேதைமை என்கின்ற ஒரு சொல் நமக்கு உதவியாக வந்து நிற்கிறது. அந்த வகையில் இவற்றையெல்லாம் உள்ளடக்கி நாம் இந்த பேதைமை தழுவிய ஒரு முழக்கத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? தீய ஒழுக்கத்தை விரும்பும் பேதைமையை விட்டொழிப்போம், தூய உள்ளத்தை வளர்க்கும் அறிவை வளர்த்தெடுப்போம். வளர்த்தெடுக்கணும் தூய உள்ளம்,
அங்கு வர வேண்டும். ஏனென்றால் இறைவன் தூயவர், தூயவர், தூயவர். அந்த தூயவரின் சாயல் நாம், மண்ணகச் சாயல். தூய்மையாக இருப்போம், அறியாமை உட்டொழிப்போம், இறைவனுக்கு திருவிழம்பானால். மீண்டும் நாளை அமிழ்தமிழ் நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம்.